சஞ்சலம் சந்தோஷமாய்மார். செய்திக்கு ஆதாரம் ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் எஸ்தர் 9:21. அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதம். அந்த வசனத்தில் எனக்கு பிடிச்சதுன்னா மாறின மாதம். மாதம் அப்படிங்கிறது பாருங்கள், இந்த இத்தனை அவ்வளோ நாட்கள் நீங்கள் காத்திருந்துருக்கலாம், எந்த மாதம் எந்த மாதம் எந்த நாளில் எனக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் வேதம் சொல்லுது இந்த வசனத்தில் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதம். இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அந்த செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் மாறி போகும், சஞ்சலமாக மாறும், துக்கமெல்லாம் மாறும். விசுவாசிங்க, இது சஞ்சலம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது தாங்கொண்ணா துயரம், சிறுமைப்படுத்தப்படுதல். சிறுமை என்று சொன்ன உடனே நம்ம வேதத்தில் யார் ஞாபகம் வரும்னா அன்னாள் தான். அன்னாள் நம்ம அனைவருக்கும் அன்னாள் சிறுமையிலிருந்து எப்படி விடுதலை பெற்றாள் என்று இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லைங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. எனக்கு அநேகர் ஃபோன் பண்ணுவாங்க, 7 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லைன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கொண்டாந்து எங்கள் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டார். அப்படிலாம் கேட்கும்போது என்னோடய இருதயம் எனக்கு ரொம்ப வேதனை. ஏன்னா நானும் 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன். அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ யாரெல்லாம் உன்ட்ட குழந்தை இல்லைன்னு வந்து என்னுடைய நாமத்தில் நிற்கும்போது நான் மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நிச்சயமாக அந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளையே, அது உன் மகளாக இருக்கலாம், அல்லது மகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்காகவே இந்த செய்தியை கேட்குற பிள்ளைகளுக்காக யாராக இருந்தாலும் சரி, இந்த செய்தியின் மூலம் கத்துறவங்களோட பேச போகிறோம். உங்கள் சிறுமையை கண் நோக்கி பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அதனால சிறுமியில் எப்படி விடுதலையாக்கப்பட்டால் என்று நம்ம பார்க்கும்பொழுது 1 Samuel 1:1-20 அதில் பார்க்கும்போது ஒவ்வொரு அவளுடைய சஞ்சலம், அதில் மட்டும் 5வது வசனத்தில் அவள் கற்பம் அடைக்கப்பட்டது. யார் அடைச்சா அப்படின்னா கர்த்தரே அடைத்திருந்தார். எதற்காக அடைக்கப்பட்டிருந்து பார்க்கும் பொழுது அவள் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்பட அவர் ஒரு தீர்க்க தரிசியை பெற்றெடுக்க போகிறார். அதனால் காத்திருக்கணும், அப்படி சஞ்சலம். அவள் தன்னை அர்ப்பணிக்கணும், அவள் தன்னை பரிசுத்தப்படுத்தணும். இது காண்டுக்காக இந்த பிள்ளையை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லணும். அதை இதெல்லாம் கடந்து வரும்பொழுது நிந்தைகளும் அவமானங்களும் நான்லாம் இன்றைக்கி உலகத்தில் நாங்கள் நிற்கிறோம். அநேக நிந்தைகள், அநேக அவமானங்கள், ஒடுக்கப்பட்ட கல், தள்ளப்பட்ட கல், வெறுக்கப்பட்ட கல், எல்லாராலும் பகைக்கப்படுவோம், எல்லாராலும் வெறுக்கப்படுவோம், எல்லாரும் செய்யாத குற்றத்தை நம்ம செய்தேன்னு சொல்லுவாங்க. அப்போவே நீங்கள் நினச்சிக்கணும், கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அப்படித்தான் அவளுடைய சஞ்சலம் பாருங்கள், கத்தரையே அடைச்சிருந்தா. அவளுடைய சக்களத்தை அவளை மிகவும் விசனப்படுத்தினாள், சஞ்சலப்படுத்தினாள். அதாவது மனுஷனுடைய பேசுகிற வார்த்தை இருக்குது பாருங்கள், இருதயத்தில் அப்படியே போய் நம்ம இருதயத்தை காயப்படுத்திடும். 2 அடி அடிச்சிட்டா கூட மறந்துடும். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க சொன்ன வார்த்தை இதைத்தான் சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன், ஜனங்கிட்ட, கிறிஸ்தவமே மன்னிப்பது மறப்பது தான், மன்னிச்சிடணும் மறந்துடணும். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் வரும். அதில் பாருங்கள், அவள் சஞ்சலப்படுத்துகிறா. அதனால் நம்மளை போல் இந்த உலகத்தில் போல் இருக்கிறாங்க இல்லையா, உடனே என்ன கோபம் வரும், சாப்பிட மாட்டாங்க, அழுவாங்க. அதுதான் 8வது வசனத்தில் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறார், ஏன் அழுகிறா, ஏன் சஞ்சலப்படுகிறா, ஏன் சாப்பிடாது இருக்கிறா. சஞ்சலம் மாற சந்தோஷமாக மாற அன்னால் என்ன செய்தாள் என்று நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அவள் கற்பத்தை கர்த்தரை தேட தீர்மானித்தாள், அதனால் அவள் சந்தோஷத்தை விட்டு எழுந்தாள் என்று 9வது வசனம். முதல்ல உங்கள் பிரச்சனையை விட்டு நீங்கள் எழும்பணும், உங்கள் போராட்டத்தை விட்டு நீங்கள் எழும்பணும், உங்கள் வேதனையை விட்டு நீங்கள் எழும்பணும். அதையே சொல்லி 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 பெட்டில் படுத்துட்டு வேதம் படிக்காமல் ஜெபம் பண்ணால், மாமா ஏசுநாதர் எங்களுக்கு என்ன செய்தார், ஜெபமே கேட்கப்படல, நாங்கள் ஒழுங்காக ஜெபம் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டோம் பதிலே இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. எழும்பணும், எழும்ப என்ன பண்ணுறா, 10வது வசனத்தை, அவள் போய் தேவ சமூகத்திற்கு சென்று மிகவும் மானம் கசந்து அழுதாள். கர்த்தரை தேட முதல்ல தீர்மானித்து எழும்பணும். இன்றைக்கி பிசாசுக்கு என்ன வேலை தெரியுமா, உங்களை கண்ணீரை வடிக்க வச்சு, கவலை கொடுத்து, சஞ்சலப்பட வச்சு, வேதனைப்படுத்த வச்சு, ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள உறவை கற்பனை பார்ப்பான். ஆனால் நீங்கள் அப்போ தான் வந்து வைராக்கியமாக எழும்பணும். அவள் எழும்பி நேர ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணினாள். இந்த சில வார்த்தைகள்லாம் வேதத்தை நீங்கள் படிக்கும்போது எழுதணும், அந்த அண்டர்லைன் போடணும், மனம் கசந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதனை தாங்க முடியாமல் 100% இந்த துயரம், அதான் தாங்கொண்ணா துயரங்கிறது, அழுது ஜெபம் பண்ணினேன். 11வது வசனத்தில் ஆண்டவர் போய் முதல்ல ஒன்றா அவன் திட்டில் இங்கெல்லாம் என்ன ஜெபம் பண்ணிட்டேன், ஒன்றுமே கிடைக்கல, ஒன்றுமே செய்யலை, திருக்கு தரிசனம் வச்சுலாம் நடக்கலை, அப்படிலாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. தெய்வ பிள்ளைகளே பேசக்கூடாது. அவள் என்ன பேசுகிறா, போய் சேனைகளின் கர்த்தாவே, ஆண்டவரை முதல்ல உயர்த்தி சொல்கிறா. தேவரீர் அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து இப்படி தாங்க ஜெபம் பண்ணணும், இப்படி தான் ஆண்டரோடு ஐக்கியப்படணும். நான்லாம் எப்போ சொல்லுவேன்னா, நான் அழுத அவங்க பிடிக்காது இல்லை ஏசப்பா, நீங்கள் எதை செஞ்சிருவீங்க அப்படின்னு அப்படி சொல்லணும். நீ எவ்வளோ பெரிய தேவன்,
அல்ல எல்லா வானத்தையும் பூமி சிருஷ்டித்தவர், இது உம்முடைய பறவைக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் பேசணும். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். இன்றைக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எப்போவுமே எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அப்படியே நாலாம் சிலத்தில் ரொம்ப ரொம்ப போராட்டம் முத்தி போச்சுன்னா வார்த்தையே பேச மாட்டேன், அவர் சமூகத்தில் போய் உக்காந்துருவேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே நல்ல பாடல்கள் வேத வசனம் எல்லாம் போகும். அவரை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆவியில் நிரம்புவேன். அவர் கர்த்தர் என்னை பலப்படுத்தி சரி பண்ணிடுவார். 13-17 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஏலி அவள் சொல்கிறா, எவ்வளோ நேரம் நீ குடிச்சிருப்பேன், எவ்வளோ நேரம் நீ வெறிச்சிருப்பேன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறார் அங்கே ஏலி. ஆனால் அவள் சொல்கிறா, அப்படியல்ல ஆண்டவனு, அவரை கூட பார்த்து ஆண்டவரை பார்த்து பார்த்து ஜோமனி அவரை பார்த்து ஆண்டவனுன்றா. அப்படியல்ல ஆண்டவரை, நான் வந்து மனக்லேசமுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லி நான் விண்ணப்பம் பண்ணத்தான் வந்திருக்கேன். அதுக்கு உடனே அவர் ஏலி அவளுக்கு பதில் சொல்லார், சமாதானத்தோடே நீ போ, நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு இன்றைக்கு கட்டளை. இன்றைக்கு கூட நீங்கள் எந்த காரியத்தில் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்கீங்களோ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லார், நீ தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆகக்கடவுது. இன்றைக்கு விசுவாசிங்க, இன்றைக்கு உங்கள் பிரச்சனை ஓஞ்சது, இன்றைக்கு உங்கள் போராட்டம் நின்றது, இன்றைக்கு உங்கள் போர் முடிந்தது. நீங்கள் எந்த பிரச்சனைக்காய் புலம்பி அழுது காதறி இருக்கிறீங்களோ அந்த புலம்பலை கர்த்தர் உங்கள் சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றினார். இந்த செய்தியை கேட்கும் போதே உங்கள் இருதயத்தில் என் பிரச்சனை மாறிட்டு, என் போராட்டத்தை கர்த்தர் முற்றுப்புள்ளி வச்சிட்டார், ஜெயம் கொடுத்துட்டாரு சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 18 வசனத்தில், அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இதுதாங்க தேவ வார்த்தையில் விசுவாசம் வைச்சா. கர்த்தரெல்லாம் பார்த்து கொள்வார், எகவா இரே, நான் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டேன், அவர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு, அதனால நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவள் துக்கமுகமாக இருக்கலை. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். 19 வசனத்தில், 20 வசனத்தில், கர்த்தரிடத்தில் அவளை கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டா. அப்போ சாமுவேல் என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கி அநேகர் சாமுவேலும் பேர் வச்சுருவாங்க. சில பசங்க என்ன ஜெபிக்கு வரும்போது உன் பேர் என்னடான்னு சாமுவேல், உன் பேருக்கு அர்த்தம் தெரியுமா? நான் சிரிப்பா, நான் சொல்லுவேன், கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். இரண்டாவது நான் பார்க்கும்பொழுது துக்கம் சந்தோஷமாய் மாறின மாதம். ஆதியாகம் 41:51 யோசேப்பு சொல்கிறாரு, என் வருத்தத்தை யாவை மறக்கும்படி தேவன் பண்ணினார். என்ன வருத்தம்? தாயை இழந்து போனான், தகப்பன் இருந்து இல்லாதவனாய்ப்போனான், சகோதரர்கள் பகைக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு 17 வயசில் அவன் சொப்பனத்துக்காக சொல்லிவிட்டான். எல்லாம் தலைகளாய் நடக்குது. அவன் சொப்பனம் கண்டது அவன் வந்து எல்லாம் நல்ல பாசிட்டிவ், ஆனால் நடக்குது எல்லாம் நெகட்டிவ். இன்றைக்கு அப்படி தான் சொல்லுவாங்க, திருக்கு தரிசனம் வச்சது இப்படி சொன்னார் ஆண்டவர், சொப்பனம் இப்படி பார்த்தேன், ஆனால் நடக்குதெல்லாம் நெகட்டிவாக இருக்கிறேன். ஆனால் கத்தர் பாருங்கள், அவங்க பாருங்கள் மீதியாக போனால் அங்கே போய் விசாரிக்க போன இடத்துல வஸ்திரத்தை உறிஞ்சிட்டானுங்க, உடனே குழியில் தூக்கி போட்டாங்க, அங்கே மீதியான கடையில் விற்கப்படுகிறான், செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலை போக போகிறான். எவ்வளோ பாடுகள் அவனுக்கு யோசிப்புக்கு. இதுதான் வருத்தம். அடுத்தது சொல்லப்போனால் தனிமைப்படுத்தப்படுகின்றான். என்றைக்கும் ஒன்று தெரிஞ்சுங்க, ஒருத்தனுடைய வாழ்க்கையில் அந்த தனிமைப்படுத்துகிறாருன்னா ஆண்டவர் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி அப்படித்தானே, இத்தனை வருஷம் இவ்வளோ இல்லை, நான் பிறந்த நாள்லேருந்து நான் பார்க்கவே இல்லை சிஸ்டர், இந்த லாக்டவுனை இவ்வளோ ஒரு அடைப்பு, கடை அடைச்சது பார்த்தது இல்லை, எல்லாமே எல்லாம் முடி போயாச்சு. அப்படித்தானே போய் தனிச்சிருக்கிறோம். யாக்கோபு பிந்து தனித்திருந்தான், யோசேப்பு தனிமையாக்கப்பட்டான். இன்றைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் தனிமையாக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் சேனைகளின் கர்த்தரோனோடைய கூட இருக்கிற. எதற்காக அவன் தனிமைப்படுத்தப்பட்டான் தெரியுமா? கர்த்தரை மட்டும். இன்றைக்கு நீங்கள் கூட ஏன் தனிமைப்படுத்தப்பட்டீங்கன்னா கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து கொள்ளணும். பணத்தை அல்ல, வேலை அல்ல, வியாபாரத்தை அல்ல, வசதிகளை அல்ல, அழகை அல்ல, அந்தஸ்தை அல்ல, நீ செய்கிற ஊழியத்தை அல்ல, அதை மட்டும் நம்பி வாழக்கூடாது. கர்த்தரை மட்டும் தான், 100க்கு 100 அவர் தான் எனக்கு. நான் ஊழியம் ஆரம்பித்தோம்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், நீ செய்கிற சொல்கிற திட்டங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்குது, என்கிட்ட 10 பைசா கிடையாது அப்படின்னு. அப்போ தான் கர்த்தர் சொன்னார், உனக்கு 1 ரூபா வேணாலும் என்கிட்ட தான் வந்து நிற்கணும். இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு காணிக்கையை கொடுத்து நிரம்பி வழிமுறை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளை கத்தரை மட்டும் சார்ந்து கொள்ளணும். எல்லாம் நான் ஊழி எழுமன புசில அவங்க உதவி செய்திருவாங்க, அந்த மனுஷன் உதவி செய்வாங்க, இந்த மனுஷன் ஓடுவாங்க, கத்தரும் பார்த்துட்டு இருப்பார், ஓடு.
ஆனால் கடைசியாக வந்து இப்போ நீரே என் நம்பிக்கை என்று இதைத்தான் நம்மனு அவரை மட்டும் சார்ந்து கொள்வது. கர்த்தர் யோசேப்பை சிறைச்சாலையில் அடைச்சிட்டார். அடைத்து சிக்ஷித்தது எதற்காக? கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்று நிரூபித்து காட்ட. ஆண்டவர் கூட இருக்கிறாரு. நம்ம சொல்கிறோம் இல்லையா, தண்ணீரை கடக்கும்போது என்னோடு இருக்கிறீர், அக்கீல் நடக்கும்போது எங்காவது இருப்பார். அப்படித்தான் எல்லா நேரத்தில் கூட இருக்கிற டெஸ்ட்டெலாம் வரும், சோதனை வரும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். எல்லாத்தையும் நின்று அங்கே கத்த நிற்கிறாரு. நீங்கள் வேதம் படிக்கும் போதே அந்த இதெல்லாம் நின்றுங்க, ரவுண்ட் பண்ணுங்கள். கத்தர் என் பிரச்சனை நிற்கிறாரு, என் பாடத்தில் நிற்கிறாரு, எனக்கு விடுதலை கொடுப்பாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, அம்பிக்கை வீண் போகாது, சோர்ந்து போகாதே தேவ பிள்ளை. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, மறந்து போயிட்டாரோ? வாழ்க்கை நடக்கவே இல்லையே, இதை பற்றி தெரியவே இல்லையே, இதை பற்றி அப்படியே மறித்து கிடக்குது, உயிரே இல்லையே. இந்த லேண்டுக்காக ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி சோர்ந்து போயிட்டு விற்கவே முடியலையே. இந்த வீடு கட்டணும் கட்டணும் சொல்லி வீடு கட்டவே முடியலையே. வேலை கிடைக்கணும் கிடைக்க இப்படித்தான் நீ சொல்லி புலம்பி கொண்டு இருக்கலாம். இதைத்தான் கர்த்தர் கூட இருந்து செய்கிற காரியம். கூட இருக்கிறீங்கன்னு சொல்லு, அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிடுவார். நான் அப்பவும் சொல்லுவேன், சேனைகளின் கர்த்தரையும் கூட இருக்கிறீங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் கூட இருக்கிறீங்க, அந்தகார வலைமையில் அதட்டுகிற கர்த்தர் கூட இருக்கிறீங்க, என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன கர்த்தர் கூட இருக்கிறீங்க, எனக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்த கர்த்தர் கூட இருக்கிறீங்க. சொல்லும் பொழுது கர்த்தரை நீ உயர்த்தும் துதியை ஏறெடுக்கும் பொழுது எதிரியான பிசாசு தாள தள்ளப்பட்டு போவான். தெய்வ பிள்ளையே, சோர்ந்து போகாது. உங்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறின இந்த காலம் கர்த்தரை செய்து முடிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள இரட்சகா, இம்மட்டுமா நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசினீர் ஆண்டவர். என்ன சஞ்சலம், என்ன துக்கம், என்ன வேதனை, என்ன நிந்தை, என்ன அவமானங்கள், என்ன போராட்டங்கள், கடன் பிரச்சனையா, தீங்கு நாட்களா, எதற்காக அந்த பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறார்களோ? ஆனால் இன்றைக்கு நீர் சொன்னீரப்பா, நீர் சொல்கிறதை செய்கிறவர், செய்கிறதை சொல்கிறவர். அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அப்படி துக்கம் மகிழ்ச்சியாக மாறின மாதம் இந்த செய்தியை கேட்கிற இந்த மாதம் ஆண்டவர் நீர் அப்படியே மாற்றி கொடுத்ததற்காய் மக்கு ஸ்தோத்திரம். உன் ஷபி கலூரிகந்த் நிகரந்துரிகந்துரிக்கவ. யார் இந்த டோரா? டோரா இயேசுவை நேசிக்கிற மகள். ஒரு நாள் கூட ஆண்டவரை குற்றப்படுத்தவே மாட்டாய், குறை சொல்ல மாட்டாய். எம்மட்டுமா என்னை ஆசீர்வதித்தவர், என் தேவன், கடைசி வரை காக்க வல்லவர், அவரை நம்பி வாழ்கிறேன் என்று சொல்கிறாய். ஈசாக்கோடு பஞ்சகாலத்தில் கூட இருந்து 100 மடங்கு ஆசீர்வதித்தது போல இந்த வருஷத்தில் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். ரிஷிகு பீஹலுனே லிகந்து ஷபுடதோர் யாருந்த தெபொராள் லிபோலாக்க தூமாக்கரு ஷெகடதுனிக்கந்த். கத்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளை பண பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை என்று சொல்கிறார். ஆனால் கத்தர் சொல்கிறார், உன்னை ஐஸ்வர்யனாக்க அவர் தரித்திரரானார். கத்தரை கர்மனோடு கொடர்ந்து உன்னை செழிப்படைய செய்யும் விசுவாசி. உஷபெல பீதரி கந்தோரி கபவுடனக்கம் யாருந்த சாமுவேல் சாமுவேல் நீ பயப்பட வேண்டாம். எல்லாவற்றுக்கும் ஒரு பயம், குடும்பத்தை பார்த்தால் பயம், வியாபாரம் செய்கிற மகன் வியாபாரத்தை எப்படி நடக்குமோ என்று பயம், எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி போடு. கத்தர் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியும். உஷபெல பீதரி கபா திகேடது உனி சிதிரி கந்த் யாருந்த சுரேஷ்குமார் சுரேஷ்குமார் கர்த்தருடைய மகன் நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தம் நிறைவேற்றி முடிக்க வல்லவர். நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லாமல் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் ஆபிரகாம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எதிர்மறையான சூழ்நிலையும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி அதிசயம் நடக்கும். திஷ்யபலனக்க உதர தி ஹடனுக்கது ஹந்தோரைக்கப்பா. நாங்கள் மே நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதம் சஞ்சலம் சந்தோஷமாகவும் துக்கம் மகிழ்ச்சியாக மாறின மாதமாக இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமே ஆமே. தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாகவே இந்த செய்தியை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்றால் உங்கள் சஞ்சலம் சந்தோஷமாய் மாறிற்று, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிற்று. நன்மை பெற்ற நீங்கள் எங்களுக்கு எழுத மறவாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.